ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் சம்மந்தமான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட நிம்மதி சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறப்போ உங்களோட மைண்டு வந்து ரிலாக்ஸாக இருக்கும், ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து ரொம்பவே முக்கியமான வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும் எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ இந்த வீடியோ சொல்கிற விஷயங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண பாருங்கள், கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து செய்கிறதுக்கு, உங்களுக்கு தேவையான முடிவு எடுக்கிறதுக்கு, உங்களோட லைஃப்பு வந்து அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகிறக்கூடிய எல்லா டைமும் கொடுக்குறதுக்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு வந்து முடியும். ஸோ அது என்னென்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளால் நிறைய பேர் செய்கிற மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட்டு நினச்சி வந்து கவலைப்படுறது. ஏதாவது ஒரு விஷயம் ஒருத்தவங்க வந்து நமக்கு பண்ணிட்டாங்க, எப்படி பண்ணிட்டாங்க, அவங்கள வந்து நான் அவ்வளோ பாசமாக இருந்தேன், ஸோ எப்படி பண்ணிட்டாங்க எப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு திரும்ப 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 நினச்சி நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. அப்படி இல்லைன்னா ஃப்யூச்சரில் வந்து எப்படி நடக்குமோ, ஸோ அவங்க வந்து எனக்கு கண்டுக்கவே மாட்டாங்க, எனக்கு வந்து பாசமாகவே இருக்க மாட்டாங்க, இதை பார்த்துக்கவே மாட்டாங்க, இப்போயே எப்படி இருக்கிறாங்க, ஃப்யூச்சரில் எப்படி இருப்பாங்களோ எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. ஸோ இந்த ரெண்டு விஷயமும் வந்து நினச்சி பண்ணிகிட்டே இருக்கிறனால உங்களுக்கு தேவையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரெசண்ட்டில் வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்கன்ற விஷயம் தான். ஸோ அதை பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டோம். ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஹாப்பியான இதை வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணுறோம். கையில் இருக்கிற ப்ரெசண்ட்டை வந்து நம்ம மிஸ் பண்ணுறனால நமக்கு தேவையான முடிவு எடுக்கிறது, நம்மளோட லைஃப்பை வந்து அடுத்த லெவலுக்கு வந்து நம்ம கொண்டு போகிறக்குரிய முடிவை வந்து எடுக்கவே நம்மளால் வந்து முடியாது. நம்ம மைண்டு ஃபுல்லாக வந்து இந்த விஷயங்களே ஓடிட்டே இருக்கிறனால நம்ம வந்து ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாது, நம்ம ஃபோக்கஸ்டாக நம்மளோட வேலையை வந்து செய்யவே முடியாது. இந்த விஷயங்கள் தான் திரும்ப திரும்ப வந்து நம்மளோட நிம்மதியும் கிடைக்கும், நமக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கிறவே வந்து விடாது. ஸோ எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒன்று நினச்சி வந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இல்லை, கவனிச்சு பாருங்கள், உங்களோட மனசுக்குள்ளே வந்து நல்ல விஷயங்கள் வந்து திரும்பி திரும்பி வர்றதை விட நமக்கு நடந்த வந்து ஏதாவது ஒருத்தவங்க வந்து திட்டுற விஷயமோ இல்லைனா நம்மளை வந்து கண்டுக்காமல் நம்மளை அவாய்ட் பண்ண விஷயங்களோ தான் வந்து அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து இப்போயே இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க, சார் இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அது நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறப்போ என்னன்னா, நமக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்க முடியாது. அந்த ஹோல் டே வந்து நம்ம ரொம்பவும் வந்து அப்செட் ஆகிற மாதிரி ஆகும். நம்மளுடைய வேலைகளை வந்து பாதி நேரம் வந்து அப்படியே நம்ம ஸ்டாப் பண்ணிடும், இல்லைனா வந்து செய்யவே மாட்டோம், பேசாமல் இதை செஞ்சுட்டு என்னத்தை அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் அந்த விஷயத்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கும், அதை வந்து நம்ம ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து நம்ம செய்ய முடியும். நம்ம கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்களை வந்து நம்ம வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. சரி, இது கடந்து போகும், இதுவும் வந்து சரியாகும், அதை மட்டும்தான் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம மனசுக்குள்ளே வந்து நம்ம சொல்லணும். நம்ம மனசுக்குள்ளே வந்து நம்ம தான் நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணிக்கணும், இது வந்து சரியாகும், இதெல்லாம் ஒரு விஷயமா, இது பார்ப்போம், இது எப்படி வந்தாலும் நல்லா வந்து சரி பண்ண முடியும், ஃப்யூச்சரில் தானே, ஃப்யூச்சரில் வந்துட்டு நம்ம கவலைப்படுற விஷயங்கள் என்ன பண்ணணும்னா, ஃப்யூச்சரில் வரப்போ அதை எப்படி பண்ணணும்னு எனக்கு வந்து தெரியும், அதை நான் வந்து சரி பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு நமக்குள்ளே நம்ம வந்து ஒரு ரிலாக்ஸாக நமக்கு வந்து ஒரு பூஸ்டப் பண்ணுற மாதிரி வேர்ட்ஸை வந்து நம்ம சொல்கிறப்போ கண்டிப்பாக உங்களால் வந்து ரிலாக்ஸாக வந்து அந்த விஷயத்தை வந்து விட்டு கவலைப்பட்டு விட்டுட்டு வேறு விஷயங்களை வந்து செய்ய முடியும். டெய்லியுமே ஏதாவது உங்களோட லைஃப்பில் வந்து நீங்கள் அடுத்த லெவலை வந்து கொண்டு போகிறக்கூடிய விஷயத்தை வந்து ஏதாவது ஒன்று ஒரு சின்ன ஸ்டெப் நம்ம எடுத்துருக்கோமா அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சு பார்த்துட்டே இருங்க. டெய்லி வந்து உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நம்மளோட லைஃப்பை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற ஒரு ஸ்டெப்பை வந்து நீங்கள் நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டெப்பை வந்து நீங்கள் எடுத்து வச்சுருங்க. ஸோ டெய்லி நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிற அதோடைய ரிசல்ட் வந்து ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரியும். இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு வந்து தேவையில்லாத உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற விஷயம் வந்து திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குன்னா, உங்களுக்கு வந்து பெருசாக வந்து லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும், பெருசாக வந்து சாதிக்கணுன்ற வந்து வெறியோ இல்லைன்னா அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ட்ரீமை வந்து நிறைய பெருசாக வந்து வச்சுக்கோங்க. ஸோ பெரிய ட்ரீம் கனவுகள் இருக்கிறப்போ சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். ஸோ இதெல்லாம் ஒரு விஷயமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து மைண்ட் செட் ஆயிரும். ஸோ அதனால் உங்களோட ட்ரீமை வந்து ரொம்பவே பெருசாக இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்கள் கையில் இருக்கிற இன்றைக்கி வந்து உங்கள் கையில் இருக்கிறது, இன்னுடைய நாள் வந்து உங்கள் கையில் இருக்குது. ஸோ அதை வந்து எவ்வளோ ஹாப்பியாக, எவ்வளோ என்ஜாய் பண்ணி, ஜாலியாக நீங்கள் வந்து உங்களால் வந்து இருக்க வச்சுக்க முடியுமோ, ஸோ அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி வந்து பண்ணுங்கள். நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம், இல்லைனா வீட்டில் இருக்கவங்களா இருக்கலாம், ஒவ்வொரு விஷயமும் வந்து ஹாப்பியாக உங்களுக்கு இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. கூட இருக்கிறவங்களையும் வந்து ஹாப்பியாக ஜாலியாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ கூட இருக்கிறவங்க வந்து ஜாலியாக வச்சுக்கிறதே வந்து ஒரு பெரிய வந்து கிஃப்ட்டு வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி தான். ஸோ அவங்க கூட இருந்தால் செம்ம ஹாப்பியாக இருக்கும்பா அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து நீங்கள் கொடுங்க. ஸோ அப்படி கொடுக்க கொடுக்க வந்து நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க, மற்றவங்களும் வந்து ஹாப்பியாக இருப்பாங்க. அதனால் இன்னிலேருந்து ஒரு முடிவு எடுங்க. மனசுன்றது வந்து ஒரு குப்பை தொட்டி கிடையாது, அதில் வந்து கண்ட குப்பையை வந்து மனசுக்குள்ள நம்ம அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கிறது. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு விஷயமா, உங்களுக்கு வந்து நிம்மதி கெடுக்கிற விஷயமா, அப்போ அது வந்து குப்பை தான். ஸோ அதை வந்து ஒரு டஸ்ட்பினில் போடுற மாதிரி நினச்சிட்டு வந்து வந்து குப்பையில் போட்டுருங்க, இல்லைனா வந்து டெலீட்ன்ற மாதிரி வந்து ஆப்ஷன் கொடுத்து டெலீட் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி இருக்கிற இந்த ப்ரெசண்ட்டை வந்து ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணி வந்து வாழ்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். இன்னிலேருந்து இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க, ஹாப்பியாக வந்து இருப்பீங்க, சுற்றி இருக்கவங்களையும் வந்து ஹாப்பியாக வந்து வச்சுக்குவீங்க. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டிங்காக நிறைய வீடியோஸ் வரப்போது அதெல்லாம் மிஸ் பண்ணால் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய்.